நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசு வந்திருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு நிரந்தரமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதற்கான டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பாத்தீங்கன்னா நிரந்தரமான அரசு பணியிடம் தான். இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக மட்டுமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 21/4/2021. சம்பளம் பாத்தீங்கன்னா ரூபாய் 15,700 இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 50,000 தராங்க. இதற்கான குறைந்தபட்ச கல்வி தேதி எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மேன் ஒரு விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரூம் பாய் பார்த்தீங்கன்னா 4 விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 to 50,000. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/4/2021. வயது வர்மன் பார்த்தீங்கன்னா 1/7/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்ஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் அண்டு டிஇடபிள்யூஎஃப் ஆல் கேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 18/35, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 18/30, இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 18/45. இதற்கான கல்வி தேர்வு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி டிசி அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்ஏ எஸ்டி டிஃபரன்ட் ஏபிள் பர்சன் அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க கட்டணம் வந்து கிடையாது. ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்துக்குள்ள ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட்.